ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ். இந்த இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதோட என்ஆர்எஃப் ரேங்கிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதோட கட் ஆஃப் என்ன, இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு உங்களோட ஜெய் மெயின் ஸ்கோர் கார்டுக்கு எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸை நீங்கள் கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் IISc இது எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூரில் இருக்குது. 1909 ஜாம்செட்ஜி டாட்டா அவர்களால் நிறுவப்பட்டது இந்த நிறுவனம். ஃபஸ்ட்டு இது டாட்டா இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு பேர் மாற்றம் அடைந்தது. இது வந்து ஒரு பப்ளிக் டீம்டு ரிசர்ச் யூனிவர்சிட்டி. ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசை உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிறது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். இதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 1 வேர்ல்ட் ரேங்கிங்கில் இதோட ரேங்கிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155th பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏக்ராஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 371 ஏக்ராஸில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. 1958 டீம்டு யூனிவர்சிட்டியாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் உயர்ந்தது. 2009 தான் உங்களுக்கு யூஜி கோர்சஸ் ஆஃபர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 100 தாண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. 2009 முன்னாடி உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமும் பிஎச்டி ப்ரோக்ராமும் தான் இருந்தது. ஸோ மாணவர்கள் ரிசர்ச் ஓரியன்டாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் யூஜி ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இந்த யூஜி ப்ரோக்ராமில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎஸ் அண்ட் பிடெக் கோர்சஸ் 2 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ் கோர்சஸில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ், இந்த 6 கோர்சஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பின்னாடி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த IISc பெங்களூரில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு வேறு என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிடெக் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் கோர்சஸில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலராக 6 டிஃப்ரெண்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு 40 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணணும், ரிசர்ச் நாலேஜ் நிறையா வேணும், ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் படிக்கணும், என்னோடய விஷன் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்து படிக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற 23 IITsல டாப்ஃபஸ்ட் IITs வந்து IIT மெட்ராஸ். அதை தாண்டி உங்களுக்கு IISc பெங்களூர் தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசர்ச் யூனிவர்சிட்டி அது. ஸோ நீங்கள் வந்து இதில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, எங்கே போய் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட குவரீஸை கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். IISc வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம். IISc வெப்சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பவுச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுக்கோட இன்ஃபர்மேஷன் பவுச்சர் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். டீட்டெயில்டாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது 2011 யூஜி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹையர் லேர்னிங்க்கு லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் ரிசர்ச் சென்டர் இருக்கிறதுனால
இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பேஸை ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சஸும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பர்டிகுலராக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுனால அடுத்த சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்சஸாக இந்த கோர்சஸ் இருக்கும். அதை தாண்டி இங்கே வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வெல் டெடிக்கேட்டட் டீச்சிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லெபார்டரிஸ், ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நெட்ஒர்க்ஸ், அதுக்கு அடுத்து வந்து லைப்ரரிஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த IISc பெங்களூரில் ஆஃபரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம பர்டிகுலராக தேர்ந்தெடுத்து படிக்கணும், ஸோ நான் ரிசர்ச் ஓரியன்டாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் எடுத்து படிக்கும் போது உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அகாடமிக் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக் டீட்டெயில்ஸில் வந்து பர்டிகுலராக இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் வந்து என்ன படிப்பீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பர்டிகுலராக இந்த 4 இயர்ஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பர்டிகுலராக ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து எடுக்கணும். அந்த கோர் சப்ஜெக்டில் வந்து எது ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்வரான்மெண்ட் சயின்ஸ், மெட்டீரியல்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 6 சப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிப்பீங்க. அதுக்கு முன்னாடி இது 4 வருஷ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 4 வருஷ ப்ரோக்ராமில் 8 செமஸ்டர் இருக்குது. ஸோ இந்த 8 செமஸ்டர் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செமஸ்டரில் நீங்கள் வந்து என்னென்னலாம் படிப்பீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, என்ஜினியரிங் அண்ட் ஹியூமனிட்டிஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அடுத்த 3 செமஸ்டர் வந்து எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஃபஸ்ட்டு 3 செமஸ்டரில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த படித்ததில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸில் ரிலவெண்ட்டாக பிடிச்சிருக்கோ அந்த சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து 4, 5, 6th செமஸ்டரில் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்வரான்மெண்ட் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அதுக்கு அடுத்து வந்து மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இந்த 6 கோர் சப்ஜெக்டில் நீங்கள் எந்த மேஜர் கோர்ஸ், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் மேஜர் கோர்ஸஸாக எடுத்து படிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் ஒரு மைனர் கோர்ஸும் எடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேஜர் கோர்ஸஸும் மைனர் கோர்ஸஸும் எடுத்து படிக்கும் போது பர்டிகுலராக நீங்கள் வந்து 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கும் போது ஒரு இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸாக இருக்கும். ஸோ இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸாக இருக்கும் போது பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் மட்டும் நாலேஜ் இல்லாமல் அதர் சப்ஜெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் நிறைய வரும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு 4, 5, 6th செமஸ்டரில் மேஜர் கோர்சஸாக நீங்கள் 4 பேப்பர் படிப்பீங்க. அதே மாதிரி மைனர் டிசிப்ளினரி கோர்சஸாக நீங்கள் 4 பேப்பர் படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து 7th செமஸ்டர்லேயும் 8th செமஸ்டர்லேயும் நீங்கள் பர்டிகுலராக கோர் சப்ஜெக்ட் என்ன எடுத்து படிக்கிறீங்களோ அந்த கோர் சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ரிசர்ச் ஓரியன்டான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் நீங்கள் செய்வீங்க, சரிங்களா? ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஎஸ் கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். பர்டிகுலராக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், அது மட்டும் இல்லாமல் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 12th போர்டில் நீங்கள் 60% எபோவ் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பாஸ் ஆனால் போதும், ஓகேவா? ஸோ நீங்கள் பர்டிகுலராக என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதி இந்த IISc பெங்களூரில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து KVPY எக்ஸாம் வந்து நீங்கள் 2021 எழுத மாணவர்களாக இருக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் 2023லேயோ இல்லைனா ஜெஇ அட்வான்ஸோ, ஜெஇ அதுக்கடுத்து நீட் எக்ஸாமோ, அதுக்கடுத்து IISER ஆப்டிடியூட் டெஸ்ட்டோ நீங்கள் எழுதி இந்த IISc-ல சீட் எடுக்கலாம். IISER ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஜெஇ மெயின்ஸோ, ஜெஇ அட்வான்ஸோ இல்லைனா நீட் எக்ஸாம்ஸ் எழுதாத மாணவர்கள் இந்த IISc-ல ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் IISER ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் எழுதியிருக்கணும். சப்போஸ் IISER ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட லாஸ்ட் டேட். ஸோ இன்னைக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அந்த IISER ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியாஸ் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். அதுக்கடுத்து எப்படி வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31/5/2023க்குள்ளே நீங்கள் இந்த IISc பெங்களூரில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் எங்கே போடுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பர்டிகுலராக நம்ம இன்சஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கடுத்து ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த பிஎஸ் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னென்ன
ஃபீஸ் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கன்செஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கேம்பஸோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் அண்ட் டைனிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஹாஸ்டல்ஸில் இருக்காங்க. எஸ்பெஷலி 500 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. பர்டிகுலராக இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தனித்தனி சிங்கிள் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் பாய்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு மட்டும் கம்பைண்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4 மெஸ்ஸஸ் இருக்குது, 2 மெஸ்ஸஸ் நான்வெஜ் மெஸ்ஸஸும் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கிரிக்கெட் கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்விம்மிங் பூல்லு, கிரிக்கெட் இன்டோர் பேட்மிண்டன் கோர்ட்டு, பில்லியார்ட்ஸ், அதுக்கடுத்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா லைப்ரரி. ஸோ இது வந்து லைப்ரரியில் கிட்டத்தட்ட 1000 books மேலே இருக்குது, 50 magazines மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஹைஸ்பீட் நெட்ஒர்க்கும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GRD டாட்டா மெமோரியல் லைப்ரரி. இந்த லைப்ரரியில் கிட்டத்தட்ட 5 lakhs வால்யூம்ஸ் புக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1500 கரண்ட் பீரியடிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி லைப்ரரிஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்டிகுலராக நிறைய லீடிங் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸோட டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸுக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் மாணவர்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த கேம்பஸில் படிக்கிறதுனால. அதை தாண்டி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லும் தனியாக இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளேஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஹையஸ்ட் பேக்கேஜில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா 85 lakhs பர் ஆனம். மீடியன் பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 lakhs பர் ஆனம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஜி பிஎஸ் ப்ரோக்ராமுக்கு உண்டான ஆஃபரிங் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பிடெக் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா இதோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக நான் வந்து ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லை ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இல்லை நீட் யூஜி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், எப்படி கவுன்சிலிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட் இயர் எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறது செஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இனிமேல் கொண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மோர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே பாருங்கள் ப்ராஸ்பெக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸாக என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிடெக் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அந்த கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இன்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 52 ஸ்டூடெண்ட்ஸை இன்டேக் பண்ணுறாங்க. இதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸு, 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸு, அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிடெக் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 500, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 250 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணணும். எப்போ அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னா இன்னும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ பர்டிகுலராக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 31/5/2023 அப்புறம் இந்த பிடெக் உண்டான கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணி விடுவாங்க. ஸோ அதன்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கட் ஆஃபில் போயிருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு என்னென்ன
கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூவில் என்னென்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணோம், லாஸ்ட் இயர் எப்படி அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஒன்ல என்னென்ன கட் ஆஃப் போயிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ எத்தனை ரவுண்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரவுண்டு ஸ்பாட் ரவுண்ட்லாம் என்ன எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2022 உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இனிமேல் கொண்டு உங்களுக்கு 2023 இன்ஃபர்மேஷன்ஸ் இதே மாதிரி வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பிடெக் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 220,000, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 20,000. ஸோ அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லாதனால உங்களுக்கு 20,000 மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ஸ்டால்மெண்ட் படி எப்படி வந்து ஃபீஸை பே பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி வந்து ஃபீஸை பே பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியாச்சு. ஸோ இன்னும் பர்டிகுலராக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளை ஆன்லைனில் நீங்கள் போய் பண்ணலாம். இங்கே பர்டிகுலராக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகாத உங்களுக்கு ஓப்பனிங் சூன் அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க அப்ளை நவுங்கிறது கொடுக்குவாங்க. இந்த கொடுத்த வாட்டி நீங்க வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் எல்லாமே ஐஐசி பெங்களூர் பத்தி டீடைலா நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது 60% மேலதான் போர்ட் மார்க் இருக்கு, எனக்கு 75% மேல இல்ல, ஆனா ஜெய் மெயின்ஸ்லயே நான் நல்ல பர்சன்டைல் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஐஐசி பெங்களூர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சோ இல்லைன்னா ஜெய் அட்வான்ஸ் மார்க் வச்சோ இல்லாட்டினா உங்களுக்கு பர்டிகுலரா நீட் எக்ஸாம் மார்க்கை வச்சோ நீங்கள் இந்த ஐஐசி பெங்களூரில் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதியும் நீங்கள் வந்து இந்த ஐஐஎஸ்சி பெங்களூரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு இன்னையோட லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இன்னும் பர்டிகுலராக வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான ரிலவெண்ட்டான வீடியோஸும் நாம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.